Hi friends, நான் உங்கள் சுகி. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல்ல போயிட்டு இருக்க எக்ஸல் ஃபார் பிகினர்ஸ் இன் தமிழ் சீரீஸ்ல இப்ப பாத்துட்டு இருக்க ஃபார்முலாஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த ஃபார்முலா மெனு கீழே இருக்கிற ஒரு சில ஆப்ஷன்ஸும் பேசிக்கான ஃபங்க்ஷன்ஸ் பத்தியும் தான். இங்க நீங்க இன்சர்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு நீங்க கொடுத்த உடனே அது நீங்க கிளிக் பண்ணீங்கன்னாவே தெரியும், ஒரு ஈக்குவல் டு போட்டு உங்களுக்கு என்ன மாதிரி ஃபங்க்ஷன் வேணும் அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்கன்னு சொன்னாவே உங்களுக்கு அதுக்கான என்ன ஃபங்க்ஷனோ அதை உங்களுக்கு இது கீழே லிஸ்ட் டவுன் பண்ணிட்டு நீங்க அதுல இருந்து செலக்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா, ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோ அப்படின்னு கொடுத்து பாருங்க, நமக்கு ஆட் சம்பந்தப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இங்க வந்துடும் சரிங்களா. இதுல நமக்கு கன்கேட்னேட் அடிஷன், அதாவது ரெண்டு டெக்ஸ்டிங்ஸ் ஆட் பண்றது, அதே மாதிரி சம் எதையுமே வந்து ஒரு ரேஞ்ச் ஆஃப் செல்ல இருக்கிற நம்பர்ஸ் ஆட் பண்றது, இதுல எனக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்றது நம்ம இங்க கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாவே கீழே உங்களுக்கு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்றது உங்களுக்கு இங்க கொடுத்துரும் ஓகேங்களா. அடுத்தபடி என்ன அப்படின்னு சொன்னா, இங்க உங்களுக்கு கேட்டகரி என்ன செலக்ட் பண்ணணும் அப்படின்றத கேக்குது. நீங்க இங்க பாத்தீங்கன்னா ஒரு சில கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதே தான் உங்களுக்கு இங்க வரும் மேல இந்த ஃபார்முலாஸ் மெனு கீழே வரும். ஸோ நமக்கு எதை பத்தி பண்ண போறோம் அப்படின்ற நமக்கு ஒரு ஐடியா இருந்தாவே டைரக்டா இதையே கிளிக் பண்ண ஃபினான்ஷியல் சம்பந்தப்பட்டமா பார்க்க போறேன், லாஜிக்கல் சம்பந்தம் பார்க்க போறேன், டெக்ஸ்ட் சம்பந்தப்பட்டதை பத்தி தெரிஞ்சுக்க போறேன் அப்படின்றத நீங்க இங்க கிளிக் பண்ணி பாத்துட்டீங்க அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு இங்க என்னெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, இதுல நமக்கு என்னெல்லாம் தெரியும் என்னெல்லாம் தெரியாது என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு சம் அப்படின்றத நம்ம இப்ப போகலாம், இன்சர்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு சம் அப்படின்றத டைப் பண்ணிடுறேன் ஓகேங்களா. இந்த சம் அப்படின்றத கொடுத்துட்டு உங்களுக்கு இதை பத்தி தெரியாது அப்படின்னு சொன்னா ஹெல்ப் ஆன் திஸ் ஃபங்க்ஷன் அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாவே நமக்கு சம் ஃபங்க்ஷன் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எக்ஸலே உங்களுக்கு சொல்லி கொடுத்துரும். மைக்ரோசாப்ட்ல இருக்க ஒரு ஹெல்ப் இது, உங்களுக்கு இது சொல்லி கொடுத்துரும். சரி இதுவும் இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க இங்க கொடுத்துட்டு இதை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்து பாருங்க. உங்களுக்கு இங்க என்ன சொல்லணும்னா ஆட்ஸ் ஆல் த நம்பர்ஸ் இன் அ ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ் அப்படின்னு சொல்லிடும். நம்பர் நான் 1 போடுறேன், செகண்ட் நம்பர் நான் 2 போடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஓகே சொல்லிட்டீங்கன்னா டைரக்டா அங்கேயே ஆன்சர் வந்துடும். அப்படி இல்லாம நீங்க இதை செலக்ட் பண்ணிட்டு இதை நான் மறுபடியும் உங்களுக்கு இந்த இடத்துல நான் இன்சர்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு இதே சம்ம கொடுத்து ஓகே கொடுத்து ஒரு நம்பர் அப்படின்ற பிளேஸ்ல நான் ஒரு செல்லையும் அதே மாதிரி இன்னொரு இடத்துல இந்த மாதிரி ஒரு செல்லையும் நான் செலக்ட் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு இங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்ப நான் 1 and 2 இங்க என்டர் பண்ணா உங்களுக்கு இங்க ஆட்டோமேட்டிக்கா 3 மாறிடும் ஓகேங்களா. சோ இப்ப நம்ம அடுத்ததையும் பார்க்கலாம். இதே இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா அதே இன்சர்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு அதே சம் கொடுத்துட்டு இந்த நம்பர் அப்படின்ற இடத்துல நம்ம இந்த ரேஞ்சையும் இந்த நம்பர் அப்படின்னு சொல்ற இடத்துல நம்ம இந்த ரேஞ்சையும் எடுத்துக்கலாம் ஓகே கொடுத்துருங்க. இந்த இடத்துல 3 and 4 கொடுத்தீங்கன்னு சொன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த 4 சேர்த்த சம்மான 10 அப்படின்னு சொல்றது வந்துடும். சோ உங்களுக்கு இது மாதிரி நீங்க இன்சர்ட் ஃபங்க்ஷன் கொடுத்து பாக்குறீங்க அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு அதுக்கானது என்ன அப்படின்றத உங்களுக்கு சொல்லி கொடுத்துரும் ஓகேங்க. இப்ப A5 A6 செலக்ட் பண்ண உடனே அது என்ன கால்குலேட் பண்ண போகுது அப்படின்றத இங்க உங்களுக்கு எடுத்துட்டு வந்துடும். 1 2 இருக்கு, B5 B6 3 4 இருக்கு அப்படின்றத உங்களுக்கு எடுத்துட்டு வந்துடும். சோ இதை நீங்க இப்படி பாத்துட்டு கூட நம்ம ஒண்ணு ஒண்ணா தெரிஞ்சுக்கலாம். இதுல ஆன்சர் என்ன அப்படின்றத உங்களுக்கு இங்கேயும் உங்களுக்கு கொடுத்துடும் ஓகே. சோ இப்படிதான் நம்ம வந்து ஒரு தெரியாத ஃபங்க்ஷன் புதுசா ஒரு போட போற ஃபங்க்ஷன்ஸ பத்தி கூட நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா நமக்கு எக்ஸலே நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி கொடுத்து நமக்கு உள்ள எடுத்துட்டு போயிடும் ஓகே. இப்ப நம்ம ஒரு சில பேசிக் ஆனதை பாக்கலாம். ஆல்ரெடி நம்ம சம் ஸ்டார்ட் பண்ணிட்டதால சம்னா என்னன்னு பாப்போம். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆட் பண்றதுதான், நம்ம இப்போ அதை பண்ணிட்டோம். இங்க நீங்க கொடுத்துட்டு சம் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நம்பர் 1 நம்பர் 2 அப்படின்னு கொடுக்கும். நீங்க அந்த சம் இந்த இடத்துல ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு அந்த சம்ல என்ன இருக்கோ இது கண்டினியூஸா இருந்துச்சுன்னா நீங்க இப்படி ஆட் பண்ணிட்டு போயிடலாம் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இருங்க, இப்ப நம்ம வந்துட்டு வந்து 1 2 3 சும்மா போட்டு வச்சுக்கலாம், நமக்கு கால்குலேஷன்ஸ்க்கு யூஸ் ஆகும். 10 வரைக்கும் போட்டு வச்சிருக்கேன். அதே மாதிரி இங்க சண்டே மண்டே போட்டு வச்சுக்கலாம். இது வந்து நம்ம டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக எடுத்துக்கலாம். ஸோ இதையும் நான் போட்டு வச்சுட்டேன் சரிங்களா. இப்போ போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சம் அப்படின்ற இடத்துல சம் கொடுத்துட்டு நீங்க இந்த இடத்துல
இத ஃபுல்லுமே எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுப்போமே, இப்படி கொடுத்து கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னாவே டோட்டலாக 55 அப்படின்ற ஆன்சர் கொடுத்துரும். இல்லை எனக்கு 5 இல்லை அப்படின்னு வச்சுப்போம், 5 இல்லாமல் எனக்கு செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது ஒரு பிரேக் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணிடலாம், 4 வரைக்கும் செலக்ட் பண்ணிட்டு 5-ஐ விட்டுட்டு 6-லேருந்து 10 வரைக்கும் செலக்ட் பண்ணிட்டு நம்ம ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு 50 அப்படின்ற ஆன்சர், ஆல்ரெடி 55 வருது, 5-ஐ விட்டவுட 50 அப்படின்ற ஒரு ஆன்சர் எடுத்துட்டு வந்து கொடுத்துருச்சு. ஸோ இதுதான் ஒரு பிரேக் இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த ரேஞ்சஸ் தனியாகவும், இல்ல தனித்தனியா செல்லா கொடுக்கணும் அந்த செல்லையும் அவங்க நமக்கு கொடுக்கணும். போன வீடியோல பார்த்த அப்சல்யூட், ரிலேட்டிவ் அண்ட் மிக்சட் செல் ரெஃபரன்சஸ்னா என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். அதை யூஸ் பண்ணி நம்ம இங்க கொடுத்துரும் அப்படி அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வேல்யூஸ் ஆட் ஆனாலோ சேஞ்சஸ் ஆனாலோ, நம்ம வந்து சேஞ்சஸ் குட் பி எப்படின்னா இப்போவே சேஞ்ச் பண்ணாலும் சரி, அப்புறமா இதை வந்து யூசர் இன்புட் பண்ணிட்டு அது மாறப்போகுது அப்படின்னு சொன்னாலும் சரி, இப்போ காலியா வச்சுட்டு அதுக்கேத்தபடி நமக்கு இந்த ஃபார்முலாஸ் என்ட்ரி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு இது மாறிடும் எல்லாமே. ஓகேங்களா? சரி, இதுதான் சம் அப்படின்னு சொல்றது. அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம இதை தள்ளி வச்சுப்போம். இப்ப நம்ம சம் பார்த்துட்டோம், அடுத்தது நம்ம கவுண்ட் அப்படின்னு சொல்றது என்னன்னு பார்ப்போம். சோ கவுண்ட் அப்படின்றது நான் என்னன்னு அப்படியே சொல்றதுக்கு பதிலாக நம்ம இங்க போயிட்டு கவுண்ட் அப்படின்றத பார்த்தோம்னா நமக்கு இதை ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஒரு ஒரு சில ஃபார்முலாஸ் பார்க்கும் போது இங்க பார்த்துட்டோம், நமக்கு இப்படியே பாக்குறதுக்கு உங்களுக்கு எப்படின்னு ஈஸியா வந்துடும். சோ இப்ப நம்ம இங்க கவுண்ட் அப்படின்றத இங்க செலக்ட் பண்ண உடனே கவுண்ட் த நம்பர் ஆஃப் செல்ஸ் இன் ரேஞ்ச் தட் கண்டெயின் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு, கரெக்டுங்களா? சோ ஓகே கொடுத்துட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா வேல்யூ அப்படின்றதுல நீங்க இதை செலக்ட் பண்ணிட்டு அடுத்த வேல்யூ அப்படின்றத நீங்க இதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இந்த இடத்துல 1 இருக்கு, இந்த இடத்துல 6 இருக்கு, இருந்தாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்து 2. ஏன்னா இது சம் இல்ல, எத்தனை நம்பர் இருக்கு இது ஒரு என்ட்ரி, இது ஒரு என்ட்ரின்னு எடுத்துக்குது. ஸோ உங்களுக்கு இங்க ஆன்சர் 2 வருது பாருங்க. ஸோ உங்களுக்கு இது 2 வந்துடும். ஸோ இதே நம்ம செலக்ட் பண்ணிட்டு நம்ம இப்போ ரேஞ்ச் பார்ப்போம். ஆல்ரெடி பார்த்தபடி ஃபுல் ரேஞ்சுமே செலக்ட் பண்ணிட்டு இதை எடுத்து விட்டுறலாம். இப்போ உங்களுக்கு 1-லேருந்து 10 வரைக்கும் செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுது, ஆன்சர் இங்கே உங்களுக்கு ஆல்ரெடி 10 வந்துருச்சு பாருங்க. இங்கே என்ன வருதோ அதுதான் உங்களுக்கு அங்கே வரும், சரிங்களா? ஸோ இது மாதிரி 10 அப்படின்னு வந்துருச்சு. இதை நம்ம இப்போ மறுபடியும் என்ன பண்ணிக்கலாம், நம்ம அப்போ ஆல்ரெடி பிரேக் பண்ணி பார்த்தோம் அது மாதிரி பார்த்துடலாம். 5-ஐ விட்டு 4 வரைக்கும் ஒரு ரேஞ்சும், அதுக்கப்புறமா இது வரைக்கும் ஒரு ரேஞ்சும் எடுத்து பார்த்தீங்கன்னா 9 அப்படின்னு காமிக்குது பாருங்க. இதுதான் கவுண்ட். கவுண்ட் தானே பண்றோம், நம்ம வந்து சம் பண்ணல. அப்ப நம்ம இதை எப்படி பண்ணணும் அப்படின்றத பாக்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் செலக்ட் பண்ணிட்டு இதை நான் டெலிட் பண்ணிடுறேன், ஒரே ஒரு ரேஞ்ச் வச்சு பார்ப்போம், அப்ப நமக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ இதை எடுத்துட்டு நான் இதை ரெண்டுத்தையும் செலக்ட் பண்றேன்னு வச்சுப்போம், ஓகேங்களா? ஓகே அப்படின்னு கொடுத்தோன்னு 1 இருக்கு, சண்டே இருக்கு, ஆனா நமக்கு 1 தான் சொல்லு. ஆனா இங்க ரெண்டு செல்ல இருக்கு, ரெண்டு நான் பிளாங்க் செல்ஸ் இருக்கு, ரெண்டுத்தையுமே வேல்யூ இருக்கு, அப்ப நமக்கு அது 2 தானே வரணும். ஆனா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இந்த இடத்துல நமக்கு என்ன கொடுத்துருக்கு, கவுண்ட் அப்படின்னு சொல்றது நம்பர்ஸ் அப்படின்றது தான் உங்களுக்கு அக்கவுண்ட் பண்ணிட்டு வரும். சரி ஓகே, அப்ப நான் சண்டே எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு தான் நமக்கு அடுத்த ஃபங்க்ஷன் இருக்கு. இப்ப நீங்க என்னதான் சண்டேவையும் 1 எடுத்தாலும் உங்களுக்கு 1 தான் வரும். அதுவே நீங்க அடுத்த ஃபங்க்ஷனான கவுண்ட் ஏ அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதுல நீங்க என்ன பண்ணலாம்னா இதே மாதிரி செலக்ட் பண்ணிட்டு கவுண்ட் ஏவியே, ஓகேங்களா? உங்களுக்கு இது மாதிரியே போறோம் அப்படின்றதுனால கோ கொடுத்து கொடுக்குறேன். இங்க பாருங்க, கவுண்ட்ஸ் நம்பர் ஆஃப் செல்ஸ் இன் ரேஞ்ச் தட் ஆர் நாட் எம்டி, இது நம்பர் கிடையாது. ஸோ ஓகே கொடுத்துட்டு நீங்க இந்த ரேஞ்ச் நம்ம ஆடி கொடுத்து இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிட்டு கொடுங்க, 2 அப்படின்றத செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துடும், சரிங்களா? ஸோ கவுண்ட் அப்படின்றது நம்பரை மட்டும் கவுண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா கவுண்ட் யூஸ் பண்ணுவோம், டெக்ஸ்டையும் கவுண்ட் பண்ணணும், என்ன எது வேணா வாட் எவர் இட் இஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் வந்து உங்களுக்கு வெறும் கொட்டேஷன் மட்டும் போட்டு வைக்கிறேன், சரிங்களா? இது வந்து பிளாங்க் அப்படின்னு அர்த்தம். இதை மட்டும் போட்டு வச்சா உங்களுக்கு எதுவுமே தெரியாது, ஆனா கவுண்ட்ல எடுத்துட்டு போயிட்டு நீங்க இதை மூணுத்தையுமே போட்டீங்க அப்படின்னு சொன்னா இப்ப கொடுத்து பாருங்க, 3 கொடுக்கு, இது நான் பிளாங்க், இது பாக்குறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா கூட அதுக்குள்ள ஒரு ஏதோ ஒரு வேல்யூ இருக்கு, காலி எம்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ எம்டியா இருந்தா கூட தட் இஸ் நாட் பிளாங்க் எக்ஸல பொறுத்த வரைக்கும், அதனால 3ன்றத எடுத்துட்டு வந்து கொடுத்துருச்சு நமக்கு. ஸோ இதுதான் கவுண்ட்டுக்கும் கவுண்ட் ஏக்குமான டிஃபரன்ஸ், சரிங்களா? அடுத்த ஒரு ஃபங்க்ஷன் பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மேக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அது பேர் சொல்றபடியே இந்த நம்ம எடுக்கிற ஒரு செல்ல எது மேக்ஸிமம் அப்படின்னு சொல்றதுக்கானது தான்.
இப்போ அதை நம்ம இங்க இன்சர்ட் ஃபங்க்ஷன் கொடுத்து பார்த்துடுவோம். மேக்ஸ் கொடுத்துட்டு நம்ம இதை செலக்ட் பண்ணிட்டு இதே ரேஞ்சில் இது ஃபுல்லுக்குமே செலக்ட் பண்ணி இதில் எதுப்பா பெருசு அப்படின்னு கேட்குறோம், 10 தான் பெருசு அப்படின்றது காமிச்சிருக்கு. ஸோ இதையே நமக்கு வந்து இங்கேயே ஆன்சர் பார்த்துடலாம் நம்ம அங்கே போகிறத விட. அதையே நீங்கள் வந்து பிரேக் பண்ணிவிட்டு இதுலையும் எது பெருசுன்னு கொடு, இப்போதைக்கு 4 காமிக்குது பாருங்க ஆன்சர். மறுபடியும் இதை செலக்ட் பண்ணி இங்கே 6லேருந்து 10 வரைக்கும் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் கூட இப்போ நமக்கு 10 காமிக்குது பாருங்க ஆன்சர், சரிங்களா. ஸோ இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 10 தான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டோம். ஓகே, அடுத்தது மினிமம் பார்க்கலாம். ஆப்போசிட் ஆஃப் மேக்ஸ் இருக்கிறதுலே சின்னது எது அப்படின்றது ஓகே, நம்ம இன்சர்ட் ஃபங்க்ஷன் போய் பார்க்கணும். ஸோ மென் போயிட்டு நீங்கள் இதை ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நம்பர் 1 நம்பர் 2 வருது, அதையே செலக்ட் பண்ணுங்க 10 அப்படின்னு சொல்ல உங்களுக்கு 1 தான் இருக்கிறதுலே சின்னது அப்படின்னு சொல்லிடும். ஸோ இதுதான் மின், அதாவது மினிமம் எது அப்படின்றது. ஓகே, அடுத்தது ஒரு பேசிக்கானது ஒன்று பார்த்துடலாம். ஆவரேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கு. இன்சர்ட் ஃபங்க்ஷன் கொடுத்து நீங்கள் ஆவரேஜ் அப்படின்றது இங்கே கொடுத்துருக்கு பாருங்க. இதை ஓகே கொடுத்தீங்கன்னு சொன்னால் எது ஆவரேஜ் அப்படின்றது காமிக்கும். ஸோ இட் ஷுட் பி எ நம்பர் அப்படின்றதே உங்களுக்கு இங்கே ஆர்கியூமெண்ட் என்ன அப்படின்றதே இங்கே உங்களுக்கு கொடுத்துரும் பாருங்க. நீ நம்பர் தான் என்டர் பண்ணணும் இந்த இடத்துல நமக்கு சொல்லி தருது. ஸோ நம்பர் அப்படின்றதுல ஆட்டோமேட்டிக்காக பார்த்த மாதிரி இப்போ 1லேருந்து 10 அப்படின்றத நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் ஆவரேஜ் வந்து 5.5 அப்படின்னு சொல்கிறது தான் ஆவரேஜ். அதையே நம்ம வந்து முன்னாடி பார்த்தபடி 1லேருந்து 4 ஒன்று பார்த்தீங்கன்னா 2.5 ஆவரேஜ், 6லேருந்து 10 மட்டும் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு 8 தான் ஆவரேஜ். அதுவே நான் நம்பரில் வந்து 1 to 4 அடுத்த நம்பர் 2 நான் வந்து 6லேருந்து 10 நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக 5.5 விட்டுட்டு எடுத்தீங்கன்னா கூட 5.555 அப்படின்னு சொல்கிறது தான் நம்மளோட ஆவரேஜ் அப்படின்றத எடுத்துகிட்டு வந்து நமக்கு கொடுத்துரும். இப்போ இஃப் அப்படின்ற ஃபங்க்ஷன் என்னன்னு பார்ப்போம். போயிட்டு நம்ம இஃப் தெரிஞ்சுப்போம். செக்ஸ் வெதர் அ கண்டிஷன் இஸ் மெட் அண்ட் ரிட்டர்ன்ஸ் ஒன் வேல்யூ இஃப் ட்ரூ அனதர் வேல்யூ இஃப் ஃபால்ஸ். அதாவது நீங்க ஒரு கண்டிஷன் கொடுப்பீங்க, அந்த கண்டிஷன் உண்மையா இருந்ததுன்னா இப்படி செய்யணும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம், அது ஃபால்ஸா இருந்ததுன்னா இப்படி செய்யுங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்போம். அதுக்கேத்தபடி உங்களுக்கு அதை செய்யும். இதுல ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன் நான். கொடுத்துட்டு இன்சர்ட் ஃபங்க்ஷன் போயிடலாம். இஃப் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு உங்களுக்கு இது கிரேட்டர் தேன் 5 இருந்தா இதுதான் என்ன வேல்யூன்னு எனக்கு காமிச்சிடு இங்க கொடுத்துட்டு, இல்லைன்னா எனக்கு இந்த இடத்துல பிளாங்க் போட்டுடு அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது 5 மேல இருந்தா அந்த நம்பர் இங்க எடுத்துட்டு வா, இல்லைன்னா பிளாங்க் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்றோம். இங்கே உங்களுக்கு ஆன்சர் ஃபால்ஸ்ன்னு கொடுத்துருச்சு. ஸோ நம்ம இங்க செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்க இதை ட்ராக் பண்ணி விட்டீங்கன்னா இங்க பாருங்க 5 மேல இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் தான் இங்க உங்களுக்கு காமிச்சிருக்கு. மத்தபடி இங்க எல்லாத்தையுமே நமக்கு ஃபார்முலா போட்டிருந்தாலும் பிளாங்க் அப்படின்றத எடுத்துட்டு வந்துருச்சு, சரிங்களா. அப்படின்னா என்ன அர்த்தம், இஃப் இந்த நான் எதை செலக்ட் பண்ணிருக்கோம் அது 5 விட அதிகமா இருந்ததுன்னா அந்த நம்பரை எடுத்துட்டு வா, ட்ரூவா இருந்தா இதுவும் இங்க சொல்லுது பாருங்க. லாஜிக்கல் டெஸ்ட் என்ன பண்றோம், கிரேட்டர் தேன் 5 அப்படின்னு சொல்றதுதான் நமக்கு லாஜிக்கல் டெஸ்ட் உங்களுக்கு. அதனால ட்ரூவா இருந்ததுன்னா இதுவும் ஃபால்ஸா இருந்தது அப்படின்னு சொன்னா இதை செலக்ட் பண்ணினாவே தெரியும் பாருங்க, இங்க வந்து நிற்கும். ட்ரூவா இருந்தா என்ன பண்ணணும், அதை எடுத்துட்டு வரணும். என்ன லாஜிக்கல் டெஸ்ட் கொடுத்துருக்கேன், இதுதான் கொடுத்துருக்கேன். ட்ரூவா இருந்தா அந்த நம்பர் எடுத்துட்டு வரணும், ஃபால்ஸா இருந்தா நீ பிளாங்க் அப்படின்னு எடுத்துட்டு கொடுத்துடணும் அப்படின்னு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம். அதை கரெக்டா எடுத்துட்டு வந்து உங்களுக்கு வச்சிருச்சு. அதே தான் இதுக்கும் நம்ம ட்ராக் பண்ணி விட்டதால உங்களுக்கு அது உங்களுக்கு அந்த ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இப்போ என்ன கேட்குது, லாஜிக்கல் டெஸ்ட் அதுவா இருந்தா ட்ரூவா இருந்தா உங்களுக்கு அந்த நம்பர் வரணும், ட்ரூ இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும், உங்களுக்கு பிளாங்க் எடுத்துட்டு வந்துடணும். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதுல கூட நீ எனக்கு ஒரு 5 ஆட் பண்ணி எடுத்துட்டு வரணும் அப்படின்னு ஒரு ஃபார்முலா போடுவோம். ட்ரூவா இருந்தா இங்க என்ன இருக்கோ அது கூட ஒரு 5 ஆட் பண்ணி எடுத்துட்டு வரணும். இங்க பாத்துக்கோங்க, உங்களுக்கு இது ட்ரூ இல்ல, ஆட்டோமேட்டிக்கா 1+5 அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு 6 ஆயிடும். ஆனா இது எப்ப செக் பண்ணுதுன்னு பாத்துக்கோங்க, இது வந்து இந்த நம்பர் 5 மேல இருந்தா இது கூட ஒரு 5 போட்டு எடுத்துட்டு வந்தீங்க கூட 5 மேல இல்ல அப்படின்னு சொன்னா பிளாங்க கொடுத்துரு. சோ இப்பையும் இந்த நம் 1 இருந்து 5 வரைக்கும் 5 நல்லா கேட்டுக்கோங்க, கிரேட்டர் தேன் 5 கொடுத்ததால 5 எடுத்துட்டு வந்து கொடுக்கல உங்களுக்கு அது, சரிங்களா. 6 இருந்து 10 மட்டும் எடுத்துட்டு வந்துட்டு உங்களுக்கு கரெக்டா 6 கூட 5 ஆட் பண்ணி 11,
அதே மாதிரி 10 கூட ஆட் பண்ணி 15 அப்படின்றது எடுத்துட்டு வந்து கொடுத்துருச்சு. இதுதாங்க இஃப் ஃபங்க்ஷன். ஸோ நமக்கு இது மாதிரியான பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டதாலேயே நமக்கு அடுத்தடுத்து போட போகிறப்போ நமக்கு எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொன்னால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம நாளும் பகிர்வோம் சேனலில் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.